எனக்கு தேங்க்ஸ் கிவிங் ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து நியூயார்க் போயிருந்தேன். மேசிஸ் பரேட் அப்படின்னு வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருக்கும், அதை தான் நாங்கள் பார்க்க போயிருக்கோம். கடல் நடுவில் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம், பயங்கரமாக காது வேற அடைக்குது எனக்கு. ஸோ நான் வந்து எதுக்கு பின்ன முன்னாடி இருக்கேன் அப்படின்னா, வேர்ல்ட்லே 4th லார்ஜஸ்ட் லைப்ரரி தான். என்ட்ரன்ஸ் உள்ளே இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா கிரைஸ்ட் டவர் அப்படின்னு இருக்கும்ல, அதோட டாப் உச்சி வந்து இங்கேருந்து தெரியும். அண்ட் அது பக்கம் வந்து இங்கே வந்து இன்னொரு ஸ்கை ஸ்க்ரேப்பர் தலை தூக்கிட்டு இருக்கிறனால ஒரு மாதிரி இருக்கு. தென் ஓகே சொன்னாலும் நம்ம அதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு இந்த பில்டிங் தான் இருக்கு. இந்த பில்டிங் டைம் ஸ்கொயர் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த வில் க்ளவுட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. ஆக்சுவலி நான் இதை தான் காமிக்காதேன். என்னோடய பில்டிங் வந்து கர்வாகி அப்படியே மேலே போகும், தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். ஃபைனலாக எந்த இடத்துல பரேட் நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்துட்டும் இந்த இடத்துல பரேட் நடந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கம்ஃபர்டெலாம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலே இருக்கிற ஸ்கைஸ்க்ரேப்பர்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து மேலேருந்து கீழே தூக்கி போடுவாங்க. நிறையா இருக்குது. நம்ம காலையில் 5:00 6:00 வந்துருந்தோன்னா இந்த இடத்துல நின்றுருக்கும். நம்ம லேட்டாக வந்ததுனால தான் நம்ம அங்கே நின்றுட்டுருக்கோம். இதுதான் இந்த இடம். அந்த இடத்துலேருந்து ஒன்று இப்படி வந்திருக்கும், இப்படி இருந்து இப்படி போயிருக்கும். இங்கே தான் இந்த பரேட் நடந்தது. நம்ம பலூன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தேன்னால பயங்கர ஹைட்டாக இருந்தது. இந்த காஃபி கன்ஃபர்ட் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க நின்றுட்டு இருக்கிறவங்க பார்த்தவங்கலாம் போட்டிருக்கிறது. ஐயோ நம்ம இருந்தது எல்லாம் பார்த்துருந்துருக்கோம். ஏன்னா அமெரிக்காவோட டெப்த் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு காமிப்பாங்க. ஓ வெரி லாஜ். அண்ட் நம்ம ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியோட ஷேர் எவ்வளோ அப்படின்றது கீழே இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராட்வே ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், தெரியுதா? அது வந்து இங்கே இருந்து தான் வந்து அந்த வார்த்தை வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரின்சஸ் டவுட் ஃபயர் அப்படின்றது வந்து என்ன ஷோ அப்படின்னா, அந்த அவ்வை சண்முகி இருக்கும்ல, அதோட ஆக்சுவலி இதுலேருந்து தான் அவ்வை சண்முகியே வந்தது. அந்த மூவியோட ட்ராமா வந்து இந்த தியேட்டரில் வந்து இப்போ போடுவாங்க. டைம் ஸ்கொயர் ரீச் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ தெரியுதா இதுங்கிறது எல்லோரும் திட்டுறீங்க வேலை. இந்த மாதிரி ஏன் மூஞ்சு தான் காமிக்கிறேன்னு. ஸோ இதான் வந்து டைம் ஸ்கொயர்.
இங்கதான் வந்து லாஸ்ட் வீக் வந்து இளையராஜோட பிக்சர் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அது வந்து இந்த இடம் தான். அங்க மேல ஒண்ணு இருக்குல்ல, இந்த போல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி டிசம்பர் 31 நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டல் பால் வந்து போடுவாங்க. அதுல வந்து 50 பல்ப் என்னவோ இருக்கும், அது மேல இருந்து போட்டு இந்த 2021 இருக்கிறதுல கரெக்டா வரும்போது 2022 ஆமா, அதுக்கப்புறம் இந்த பால் அப்படி கீழே வந்து இங்க வந்து விழுந்துடும். அது வந்து எக்ஸிபிஷன் கூட வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்னால அது ஓப்பனா இருக்கான்னு தெரியல, பட் நம்ம வந்து இப்ப போயிட்டு டைம் ஸ்பேஸ் சுத்தி பார்க்கலாம். இங்கிருந்துதான் நாங்க நடந்து வந்தோம். நாங்க வரும்போது ஒரு இந்தியன் ஃபேமிலி வேற பார்த்தோம், அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, லெட் மீ ஷோ யூ க்ளோஸ் அப்.
அங்கே இந்த ஸ்டெப்ஸில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து நிறைய ஹனிமூன்ஸ்க்கு நிறைய கப்பல்ஸ்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே இங்கே தான் கொஞ்சம் ரொமான்ஸ்ல பண்ணிட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு ஐகானிக் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு, வர கப்பல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஃபேண்டம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குள்ள, அந்த பாரிஸ்லேருந்து அந்த ஃபேண்டம் ஆஃப் ஓபேரா அப்படின்றதுல அந்த ட்ராமாலேருந்து அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக தெரியல, இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு பேய் வந்துருக்கும், ஓகேவா, அதுதான் இந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். அது வந்து நான் மிக்கி மவுஸ் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். பமேலா ஸ்கொயர் ஆர்ச் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாரும் உள்ள போய் எடுக்கிறாங்க. இது என்னன்றதுல படிக்கலன்னு பொறுமை இல்லை, நான் காமிச்சேன், நீங்களே எல்லாரும் படிச்சுக்கோங்க. சொன்னால அந்த கப்பல்ஸ் எல்லாம் இங்க இருந்தா கப்பல்ஸ் கப்பல்ஸ் இங்க இருந்து உட்காருவாங்களே, இதான் அந்த இடம். நம்ம தள்ளி இருந்து காமிச்சு. ஸோ நியூயார்க் வந்தீங்கன்னா ஒன் டே வந்து அப்படியே பொழுது போறதே தெரியாது. நிறைய டிஸ்னி கேரக்டர்ஸ் இருக்குது, பட் என்னன்னா எல்லாருக்குமே $5 பே பண்ணணும். நம்ம டிஸ்னி லேண்டுக்கு போனால் எல்லாருக்குமே ஃப்ரீயா எடுக்கலாம். இங்க வந்து $5 $10 அப்படின்ற ஒரு ஒருத்தர் பொறுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏமாந்திங்க அப்படின்னு $20 தான் கேட்டுடுவாங்க, ஓகேவா. அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கும். நம்ம வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் $5 சொல்லுவோம், பார்த்தா எல்லாருமே குரூப்பாக வந்துடுவாங்க. நம்மளும் ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவோம், முடிச்சுட்டு $20 அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்மளும் வேற ஒன்றும் கொடுத்துருந்துருவோம். ஸோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு பண்ணணும், ஓகேவா. இட்ஸ் டிப் வென் யூ விசிட் நியூயார்க். கப்பல் ஸ்டேஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம், ஏன்னா நான் வந்து இங்கே கப்பல்லாம் கிடையாது. நம்ம தான் ஒரு கோயம்புத்தூர் போயிருந்தோம்ல, அங்கேருந்து நான் வாங்கின நெக் பில்லோ அது இங்கே இருக்குது. ஆக்சுவலி நான் காலையிலேருந்து இப்போ தான் நான் ஆக்சுவலி உட்காடுறேனே, நான் எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். நான் மூணு ஈட் பை கெபாப் ஃப்ரெஷ்லி குக்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்து வாங்கிட்டு வந்தேன் நான். அப்போ மேரேட் வந்துச்சு பாருங்க, இங்கே போய் மேரேட்ல தங்கிட்டு இருப்போம். Om Namah Shivaya.